புரட்சி தலைவர் மறைந்த புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார். மக்களுக்காக நான் என்ற அடிப்படையிலே சிறந்த முறையை ஆட்சி செய்திருக்கிறார். இன்று அவர்கள் இல்லையே என்று வருத்தம் நம் அனைவருக்கும் இருந்தாலும் அந்த பணியை சிறப்பாக இன்று நமது முதல்வர் அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த முறையிலே வழிநடத்தி சிறந்த முறையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனா அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அவங்க மக்களுக்காக இருக்காங்க. அவர்கள் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டு பதவி ஆசையில் இருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியை குறுக்கு வழியிலே சதித்திட்டம் மூலமாக கவிழ்த்து விடலாம் என்று எண்ணுகிறவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற வேண்டும் என்றுதான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். அந்த 5 ஆண்டு காலம் அவர் தீட்டுகின்ற திட்டமும் கொடுக்கின்ற வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகின்றனவா இல்லையா என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆக குறுக்கு வழியிலே இந்த தேர்தலிலே சதித்திட்டத்தை தீட்டி இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்துதான் அவர் மே 23 அன்று ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்கிறார். அது ஒரு கனவு. அவரை பொறுத்தவரை முதலமைச்சர் பதவியில் சென்று அமர வேண்டும். அவர் எண்ணங்கள் எல்லாம் பதவி வகிக்க வேண்டும், மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், சேவை புரிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், பதவி ஒன்றுதான் முக்கியம் என்ற அடிப்படையிலே பயணித்துக் கொண்டிருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் பத்திரிகை கையில் பேப்பரை வைத்துக் கொண்டு அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள். அந்த கட்சியில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து எந்த உபயோகம் கிடையாது. அடுத்தது வந்து உதயாநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய பையன் மக, அப்புறம் அவங்க பேரன் பேத்தி இவங்கதான் வருவான், வேற யாரும் வர மாட்டேன். ஆனா அனைத்து என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண தொண்டரும் நாளை முதலமைச்சர் பதவி